ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா, அப்போ நமக்கு ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏஎஃப்ஐ அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதாவது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இது வந்து எவ்வளோ இருக்கணும், நார்மலாக பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் எவ்வளோ, என்னென்ன வாரத்தில் எவ்வளோ இருக்கணும், அதாவது நமக்கு டெலிவரி ஆகக்கூடிய சமயத்தில், இப்போ நீங்கள் 30 weeks தாண்டிட்டீங்க, உங்களுக்கு கர்ப்பப்பையில் வந்து தண்ணி நீர் சத்து வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எந்த அளவுக்கு கீழே குறைவாக இருந்தால் நம்ம ரொம்ப பயப்படணும், அதனால் குழந்தைங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்படும், இந்த மாதிரி முக்கியமான தகவலை தாங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கர்ப்பமாக இருக்கும்போது நம்மளுடைய குழந்தை இருக்குல்ல, நம்ம குழந்தையை சுற்றி கர்ப்பப்பை சுவருக்கும் நம்ம குழந்தைக்கும் நடுவில் ஒரு ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தண்ணி மாதிரி ஒரு திரவம் இருக்கும், அதை வந்து இங்கிலீஷில் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அதை ஏஎஃப்ஐ அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணியிருப்பாங்க. சரி, இந்த தண்ணியினுடைய அளவு நீர் சத்து இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரேஞ்ச் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர்லேருந்து 25 சென்டிமீட்டர் வந்து இருக்குங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 லிருந்து 20 சென்டிமீட்டர் இருக்கிறது வந்து நார்மல். இதுக்கு அதிகமாக போனால் என்ன, கம்மியாக போனால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ், இந்த திரவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரவம் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு குஷன் மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. குழந்தைக்கு வந்து இப்போ வெளியில் நம்ம எவ்வளோ சவுண்டு அதே மாதிரி எவ்வளோ அழுத்தங்கள் இருந்தாலும் அது குழந்தைக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு ஏற்படுத்தாது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு அம்மாவினுடைய உடல் திரவத்தினால சூழ்ந்திருக்குங்க. கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையினுடைய வேஸ்ட், எக்ஸ்கிரீட்டரி வேஸ்ட் இருக்குல்ல, அது ஃபுல்லாக வந்து அந்த நீரில் வந்து கலந்துருக்கும். இந்த திரவத்திலேருந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு நீரும் கூட. சரி, இந்த நீர் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து அதிகமாக இருக்குங்க, கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் கிட்ட வந்து இருக்கும், அதாவது 3 மந்த்ஸ்க்கு மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி ஆக வேண்டியது. 5 மாதம் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும், அப்படி இருந்தால் நமக்கு நார்மல். எது வந்து அப்நார்மல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு 30வது வாரம் ஆயிடுச்சு, இப்போ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கர்ப்ப காலம் நெருங்க நெருங்க, அதாவது உங்களுக்கு 36 வாரம் 37 வாரம் அப்படின்னா இதோட அளவு பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே வரும். அதாவது 10 சென்டிமீட்டருக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. 8க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் எமர்ஜென்சி தான். அதாவது நம்மளுக்கு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடினுடைய அளவு உங்களுக்கு 30வது வாரத்தில் 10 இல்லை 8 இல்லை 8க்கு கீழே குறைஞ்சிச்சு அப்படின்னா டாக்டர் வந்து நம்மளை அட்மிட் ஆக சொல்லுவாங்க. இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடினுடைய அளவு நீர் சத்தை அதிகமாக்குறதுக்கான வழிகளை வந்து பார்ப்பாங்க. இது ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தை வந்து வளர வளர குழந்தைக்கும் கர்ப்பப்பை சுவருக்குமான இடைவெளி வந்து குறைவாக இருக்குங்க. அது மாதிரி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, லாங் ஸ்டாண்டிங் கர்ப்பமாக இருக்கும்போது நீண்ட நேரம் வந்து ட்ராவல் பண்ணுறது, தண்ணி குடிக்காமல் இருக்குது, இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பப்பை சுற்றியுள்ள நீர் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா இப்போ 30வது வாரத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 15 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 12-13 அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நார்மலுங்க. 10க்கு கீழே அதாவது 8க்கு கீழே போச்சு அப்படின்னாலே வந்து குழந்தைக்கான மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்குங்க. அப்போ குழந்தையினுடைய அசைவு கம்மியாக கம்மியாக மற்ற பாதிப்புகள்லாம் வந்து ஏற்பட தோணும். அதனால் டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரவத்தினுடைய அளவை அதிகரிக்க பார்ப்பாங்க. அதுவும் முடியாத எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் நம்மளுக்கு வந்து சிசேரியன் பண்ணி குழந்தைய வந்து எடுக்கிறதுக்கான வழி வந்து பார்ப்பாங்க. சரி, இப்போ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து நமக்கு குறைஞ்சதுனா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுக்கு 30லிருந்து 37 வாரத்துக்குள்ளே குறைஞ்சது உங்களுக்கு 10 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து இருக்கணுங்க. அப்படி இருந்ததுன்னா அது நார்மல். இப்போ டெலிவரிக்கு ரொம்ப நெருங்கிட்டீங்க, உங்களுக்கு 10-11 இருக்குது அப்படின்னாலும் நார்மல். 30வது வாரத்தில் போயிட்டு நம்மளுக்கு 8, 9, 10 அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அப்நார்மல். இப்போ உங்கள் ஸ்கேனில் ஏஎஃப்ஐ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாலிஹைட்ரோமினோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி வந்து 30 to 37 வாரத்துக்கு நமக்கு 10க்கு கீழே இருந்த ஆபத்துன்னு சொன்னோம், அதே மாதிரி தண்ணியினுடைய அளவு 20-25 டெலிவரி நெருங்கக்கூடிய சமயத்தில் தண்ணி அதிகமாக இருந்தாலும் அது குழந்தைக்கு வந்து மூச்சுத்திணறல் அந்த மாதிரி பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அதாவது தண்ணியினுடைய அளவு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னுடைய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஆபத்து, ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஆபத்து, மீடியமாக ஒரு 10 to 20 இந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறது நல்லதுங்க. அது டெலிவரி நெருங்கும்போது அது 10 கிட்ட வந்தாலும் நம்ம பயப்பட
பயப்பட தேவையில்லை. 8க்கு கீழே போகும்போது தான் நம்ம பெரிய லெவலில் பயப்படுற மாதிரி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு அம்னியாட்டிக் ஃப்ளூயினுடைய அளவு எவ்வளோ இருந்திருந்தால் நார்மல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்களுடைய ஏஎஃப்ஐ என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவலு குறைஞ்சிருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். அதுக்கான வழிகள் நிறையா இருக்குது. நல்லா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து சுகப்பிரசவ முறையில் நல்ல முறையில் வந்து குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.